உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாமி. நீ எதுக்குமே கவலைப்படாத. இப்போ உன் மனசில் நினச்சிட்டு இருக்க விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கல, கண்டிப்பாக நடக்கும். நீ கவலைப்படாத, உன்னோட எல்லா இன்னல்களும் ஒவ்வொன்றா மறைஞ்சு போகும் சாமி. உன்னோட லட்சியத்தை கூடிய விரைவில் நீ அடைவ. என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உன் கூட துணையாக இருக்கும். எல்லா சுப காரியங்களும் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நான் இருக்க உன் கூட எப்பவும். விடியலும் தேடலும் இப்போதே வரணும்னு நாம் நம்ம பாதையில் பயணிக்க முடியாது சாமி. அப்படி ஒருவேளை பயணித்தா விடையில்லா புதிரா தான் அது அமையும். உன்னோட வாழ்க்கை தேடலுக்காகவும் விடியலுக்காகவும் காரணத்தை தேடாத. அதோட தன்மை என்னன்னு உணர முயற்சி செய் சாமி. உன்னோட வாழ்க்கையில் கடவுள் உனக்கு என்ன கொடுக்கிறாருன்னு உனக்கே புரியும். ஒரு பாத்திரத்தில் நிறையிற வரைக்கும் தண்ணீர் ஊற்றிக்கலாம். ஏன் சாமி? அதுக்கு மேலே ஊற்றுனா அது வீணாக தான் போகும். ஏன் சாமி? நான் சொல்கிறது சரிதானே? அதே மாதிரி தான் வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உன் கூட உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன்னோட பேச்சை நிறுத்தி கொள்ளுது. ஏன் சாமி? ஓசிச்சு ஓசிச்சு பார்க்குறனால மட்டும் சிறந்த நல்ல எண்ணங்கள் வரப்போகிறதில்ல. மனசு ஒழுக்கமாக இருந்தால் நல்ல எண்ணங்கள் தானாகவே வரும் சாமி. கோபம் அப்படிங்கிறது மற்றவங்க செய்கிற தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கிற தண்டனை. சாந்தம், எளிமை, மௌனம், அடக்கம், தூய எண்ணம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஆனால் உன் கூட இருக்கவங்களுக்கு தான் இது எதுவுமே இல்லை. செலவில் தப்புன்னு தெரிஞ்சே தவறு செய்கிறாங்க. இந்த மாதிரி கலகம் செய்கிறவங்க ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறத நினைக்கிறதே இல்லை. ஏன் சாமி? அதை தெரிஞ்சுக்கிறவங்க ஒரு நாளும் கலகம் செய்கிறதே இல்லை. எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணப்படி உயரலாம். நம்மளோட எண்ணம் தான் எதிர்காலத்தையே உருவாக்குது. மனசார எங்கிட்ட வேண்டிக்கோ. வேண்டிக்கிட்டே இரு, நீ ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும். பக்கத்தில் இருந்தால் உன்னோட அதிர்ஷ்டம், அதே தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை, கிடைக்காமல் போனால் அனுபவம். அதிகமாக கற்றுக்கிட்ட பாடம், நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஏன் சாமி? யாருக்கு உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஏமாந்து போகிறது நீயாக தான் இருக்க. நீ யாருக்கு நல்லது நினைச்சாலும் உனக்கு ஒரு நாளும் நல்லது நடக்கிறதே இல்லை. நன்றியே இல்லாத இடத்துல நன்றியை எதிர்பார்க்காத சாமி. அப்படி நன்றியை எதிர்பார்த்தா அது ரொம்ப தப்பு. நீ உனக்காக இரு, நீ நீயா இரு. கையில் பணம் இல்லை, கையெந்திர எண்ணமும் இல்லை, உடுத்த நல்ல உடை இல்லை, உறவுகள்கிட்ட பேசுறதுக்கு மனம் இல்லை. கவலைப்படாத சாமி, உனக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையும் நான் மாற்றி அமைப்பேன். கவலையே படாமல் இரு. நான் பார்த்துக்கிற சாமி உன்னை. உனக்கு துணையாக உன்னோட சத்குருப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்படாத. உன்னோட இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறும். நான் மாற்றி காட்டுவேன்.